கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 3. பலமான ஆதாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஞான தேனியங்களுடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். எபிரேயர் 5:14. தேவன் பெயரில் உண்மையான விசுவாசமுள்ளவர்கள் அவருடைய வார்த்தைகளின்படி அவரை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களுக்குள் பிரதானமான போதனைகள் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அஸ்திவாரத்திற்கு மேல் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெளியேறு பெற்ற கற்களினாலும் இந்த கட்டிடத்தின் வேலை சீராக முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாக இருப்பார்களானால் சத்தியத்திற்கும் தப்பறையான போதனைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறியக்கூடியவர்களாயும் இருப்பார்கள். நாம் எதை விசுவாசிக்கிறோம், ஏன் விசுவாசிக்கிறோம் என்பதை அறிந்து தைரியமாக அதை வெளிப்படுத்த வேண்டும். எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? எபிரேயர் 5:12-13 என்பதே ஆமென்.